வணக்கம் பிரபுகளே, இரண்டிருக்கின்றோம் பத்திரிகையோடு பார்க்க நிகழ்ச்சியோடு. நாளை பொறுத்தவரையில் ஜூலை மாதம் 19ஆம் தேதி திங்கட்கிழமையாக அமைந்திருக்கின்றது. இன்றைய நாளினுடைய பத்திரிகையோடு பார்க்க நிகழ்ச்சியில் முதலில் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள் செலுத்திக் கொள்ளலாம். அதன் அடிப்படையில் ஈழ நாட்டினுடைய முதன்மை செய்திகளை நாங்கள் முதலிலே பார்க்கின்ற பொழுது, தடுப்பூசி ஆலோசனை குழுவிலிருந்து 3 நிபுணர்கள் அதிரடியாக ராயினாமா, ஆலோசனைகள் புறக்கணிக்கப்படுவதாக அவர்கள் குற்றச்சாட்டினை முன்வைத்திருக்கின்றார்கள் என்ற கருத்தினை இன்று முன்வைத்து ஈழ நாட்டினுடைய முதன்மைச்சர்கள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அதேவேளை வலமுறை பத்திரிகையினுடைய முதன்மை செய்தியாக இன்று பிரசுரமாக இருக்கின்ற விடயம், டெல்டாவினால் அடுத்த சில நாட்களில் நாடு மோசமான அழிவை சந்திக்கும், பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கை என்றவாறாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினுடைய தலைவர் உபுல் ரோஹனவினுடைய ஒளிப்படத்துடன் கூடியவாறாக அந்த செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை உதயன் மற்றும் திருக்குறள் ஆகிய பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கின்ற பொழுது, திருக்குறள் பத்திரிகையினுடைய பிரதான செய்தியாக பிரிட்டனுக்கு எதிராக கையெழுத்திட்டது ஏன், வெளிவிவகார அமைச்சர் விளக்கம் என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஜெனீவாவினுடைய ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 47வது அமர்வின் போது பிரிட்டன் குறித்தான சீனாவின் அனுசரணையுடன் சமர்ப்பிக்கப்பட்ட பிரேரணையில் இலங்கை கைச்சாத்திட்டிருந்தது. இந்த விவகாரம் சர்வதேச அரசியல் ரீதியிலும் இலங்கையினுடைய தெற்கு அரசியலிலும் அண்மை காலமாக விமர்சிக்கப்பட்ட ஒரு விடயமாக மாறியிருந்தது. இந்த நிலையில்தான் அந்த விடயங்கள் சம்பந்தமாக இதற்காக இலங்கை சார்பில் அதிலே கைச்சாத்திட்டோம் என்ற விடயம் தொடர்பாக அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன விளக்கம் அளித்திருக்கிறார். அந்த கருத்துக்கள் இன்றைய தினம் தினக்குறள் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளிலே உள்ளடக்கப்பட்டிருக்கிறது. உதயன் பத்திரிகையை பொறுத்தவரையில் புலிகள் மீதான அச்சம் இன்னும் நீங்கவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர். இந்த விடயங்களை குறிப்பிட்டிருப்பதாக இங்கு உதயன் பத்திரிகை அவருடைய ஒளிப்படுத்துடன் கூடியவாறாக அந்த செயல்களை தந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளின் அச்சம் இன்னமும் நீங்கவில்லை என்று அந்த கருத்துக்கள் சாரப்பட இங்கே உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகள் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகைகளினுடைய முதன்மை செய்திகள் தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் பத்திரிகைகளில் இடம்பெற்றக்கூடிய முக்கியமான பிரதானமான விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். அமைச்சர் கமன்முளவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை இன்று முதல் 2 நாள் விவாதம் என்றவாறான செய்திகள் ஈழ நாட்டிலே பிரசுரிக்கப்படுகிறது. நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராகவே ஆளுங்கட்சி எம்பிக்கள் வாக்களிக்க வேண்டும், ஜனாதிபதி தலைமையிலான கூட்டத்தில் தீர்மானம் என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நேற்று தினம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தலைமையில் ஆளுங்கட்சியினுடைய கூட்டணி கட்சிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று இடம்பெற்றது. இந்த சந்திப்பின் பொழுது ஆளுங்கட்சி எம்பிக்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிற ஐக்கிய மக்கள் சக்தியினால் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் உதயகமன்புல மீதான நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக ஆளுங்கட்சியினர் வாக்களிக்க வேண்டும் என்ற கருத்தினை முன்வைத்திருக்கிறார் ஜனாதிபதி. அதன் அடிப்படையில் அங்கே அந்த விடயங்களும் தீர்மானமாக எடுக்கப்பட்டிருப்பதாகவும் இங்கே ஈழநாடு பத்திரிகை குறிப்பிடுகிறது. அத்தோடு வடக்கில் நேற்று மட்டும் 44 பேருக்கு கொரோனா என்றவாறாக வடக்கு மாகாணத்தினுடைய கொரோனா நிலவரம் தொடர்பான விடயங்களையும் ஈழநாடு பத்திரிகை இடம்பெற்று தந்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை பிராந்திய ரீதியில் முக்கியத்துவம் மிக்க ஒரு செய்தியாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதிநவீன நீர்மூழ்கியை தூத்துக்குடியில் நிலை நிறுத்தியது இந்திய கடற்படை, சீன கடற்படையின் பலம் இலங்கையில் அதிகரிப்பதற்கு பதில் நடவடிக்கையாம் என்றவராக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதாவது இந்தியாவினுடைய அதிநவீன வசதிகளை அடங்கிய ஒரு நீர்மூழ்கி கப்பலாக குறிப்பிடப்படுகின்ற சிந்து தூஸ்ட்ரா என்கின்ற அந்த நீர்மூழ்கி கப்பல் தற்பொழுது தூத்துக்குடி, அதாவது இலங்கைக்கு மிக அருகில் இருக்கக்கூடிய தூத்துக்குடி துறைமுகத்துக்கு நகர்த்தப்பட்டிருப்பதாகவும், இதற்கு காரணமாக சுட்டிக்காட்டப்படுவது இலங்கையினுடைய கடற்பிராந்தியத்தில் சீனாவினுடைய பலம் அண்மைய நாட்களாக அதிகரித்து செல்கின்றது என்கிற விடயத்தை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அடிப்படையில் அதிநவீன நீர்மூழ்கியை தூத்துக்குடியில் நிலைநிறுத்தியது இந்திய கடற்படை என்றவாறாகவும் அந்த விடயங்களும் இன்றைய தினம் ஈழ நாட்டிலே இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பாக நாங்கள் பின்னர் விரிவாக தருகின்ற பொழுது நீங்கள் அந்த செய்திகளுடைய விரிவாக்கத்தை அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். வலமுறை பத்திரிகையை பொறுத்தவரையில் வலமுறை பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியில் இடம்பெற்றக்கூடிய செய்திகளாக,
பன்னிரண்டு வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி அரசு பரிசீலனை செய்வதான வடிவம் குறிப்பிடப்படுகிறது. டெல்டா திரிபு வைரஸ் காற்று மூலமாகவும் பரவும் அமைச்சர் ஜெயசுமன் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அமைச்சர் சென ஜெயசுமன் எச்சரிக்கை விடுத்திருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. அதாவது ராஜாங்க அமைச்சர் ஜெயசுமன் அவர்கள் இந்த விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அதேவேளை அரசிலிருந்து ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெளியேறுமா, ஜனாதிபதியை சந்தித்த பின்பே தீர்மானம், ராஜாங்க அமைச்சர் தயாசிரி அறிவிப்பாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. ராஜாங்க அமைச்சர் தயாசிரியை பொறுத்தவரையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளராகவும் அவரே பதவி வகித்துக் கொண்டிருக்கின்றார். ஆளுகின்ற பொதுஜன முன்னணியினுடைய பங்காளி கட்சிகளில் ஒன்றாக இருக்கிறது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பொதுஜன பெரமுனவுக்கும் இடையிலே அண்மைய நாட்களாக அல்லது தொடர்ச்சியாகவே அவர்களுக்கு இடையில் ஒரு விதமான போட்டி தன்மைகளும் அதே போன்று ஒருவரை ஒருவர் விமர்சிக்கின்ற போக்குகளும் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் ஸ்ரீலங்கா பொது ஜன பெருமன சார்பில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கலாம் அல்லது ராஜாங்க அமைச்சர்கள் அமைச்சர்களாக இருக்கலாம், சுதந்திர கட்சி இந்த கூட்டில் இருந்து அதாவது ஆளுங்கட்சி கூட்டில் இருந்து பிரிந்து செல்லலாம், இதனால் எந்த விதமான தாக்கங்களையும் நாங்கள் சந்திக்க போவதில்லை என்ற கருத்துக்களையும் அவர்கள் வெளிப்படையாகவே கூறி வருகிறார்கள். ஆனாலும் கூட ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி காலத்துக்கு காலம் அந்த ஆளுங்கட்சி கூட்டணியில் இருந்து கொண்டு விமர்சனங்களை மாத்திரமே முன்வைத்துக் கொண்டிருக்கின்றதே தவிர தீர்க்கமான ஒரு முடிவினை அவர்களால் எடுக்க முடியவில்லை. இதற்கு அவர்கள் ஒவ்வொரு கால பகுதியிலும் இவ்வாறான கருத்துக்களை கூறிவிட்டு பின்னர் தற்போது இங்கே கூறிவிடப்படுகின்ற கருத்துக்கள் போன்று அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த விடயத்தில் இருந்து நழுவி விடுவார்கள். பின்னர் மீண்டும் வளமை போன்று அந்த விடயத்தை விமர்சிப்பார்கள். இது அவர்களுடைய வழக்கமான பாணியாக, அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி கடந்த தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக ஒரு போட்டியிட முடியாது, கூட்டணி கட்சியாக போட்டியிட விளைவாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பலம் குறைவடைந்திருக்கிறது. இதன் காரணமாக அந்த கட்சி எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சவாலாகவும் இந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. அதேவேளை ஆசிரியர் சமூகத்தினரும் ஜனாதிபதி கோட்டாபய மன்னிப்பு கோர வேண்டும், முஜிபூர் எம்பி அழுத்தம் என்றவராகவும் அந்த செய்திகளும் இங்கே பிரசரிக்கப்பட்டிருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதேவேளை உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கங்களில் இடம்பெற்றக்கூடிய செய்திகளை பார்க்கலாம். மேதகு தரமுறக்கம் விற்பனை, நுதரெலியாவில் இருவர் கைது என்ற விடயம் கடமிடப்பட்ட விடயமாக சுட்டிக்காட்டப்படுகிறது. வடக்கு மக்களின் பொறுப்பேற்ற செயலே கொரோனா கொத்தணிக்கு காரணம், ராணுவ தளபதி குற்றச்சாட்டு என்ற விடயங்களும் குறிப்பிடப்படுகிறது. எதிரணியின் மெகா கூட்டணி எமக்கு சவாலாக அமையாது, ஜனாதிபதி தேர்தலின் போது பிளவு நிச்சயம் என்கின்றது அரசு என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுது. அதாவது நேர்களை தெரிந்திருக்கும் எதிரணியினர் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள், எதிரணி இருக்கக்கூடிய கட்சிகள் தற்போதைய அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகள் விமர்சனத்துக்குள்ளாகவும் அதே போன்று சில நடவடிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று குறிப்பிட்டும் அவர்கள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கான முயற்சிகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையைத்தான் இந்த விடயம் சம்பந்தமாக அந்த கூட்டு என்பது தேர்தலின் போது உடைந்து விடும் என்று அரசு தரப்பு குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் பிரதேச செயலகங்களுடைய இறுதிப்பட்டியல் பார்வைக்கு ஆட்சேபடுகிருந்தால் மாவட்ட செயலகத்தில் முறையிடலாம். இது ஜால் மாவட்டத்தினுடைய வீட்டு திட்ட குளறுபடிகளின் பின்னர் பொதுமக்களுடைய பெயர்கள் தொடர்பாக, அதாவது தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளுடைய விவரம் சம்பந்தமாக எடுக்கப்படுகிற நடவடிக்கைகளில் ஒன்றாக தற்பொழுது அந்த பயனாளிகளுடைய பெயர்கள் பிரதேச செயலகங்களுக்கு பிரதேச செயலகங்களிலே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதாகவும், ஏதாவது உங்களுக்கு ஆட்சேபனைகள் இருந்தால் அந்த விடயங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே தெரியப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் என்றும் அந்த விடயங்களை உதயன் பத்திரிகை குறிப்பிடுகிறது. நேர்களே, தினக்குரல் பத்திரிகையை பொறுத்தவரையில் 12 வயதுக்கு மேற்பட்ட சிறுவர்களுக்கு தடுப்பூசி என்ற விடயத்தை தினக்குரல் பத்திரிகையும் சுட்டிக்காட்டுகிறது. அதேபோல டெல்டாவிடமிருந்து தப்ப முடியாது என்று ராஜாங்க அமைச்சர் சென்னை ஜெயசுமன் குறிப்பிட்டிருக்கூடிய விடயங்களும் இங்கே குறிப்பிடப்படுகிறது. துமிந்தவுக்கு உயர் பதவி போன்ற விடயங்களும் தினக்குரல் பத்திரிகையில் காணப்படுகின்றன. அதேபோல தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு உங்களிடம் உள்ள தீர்வு என்ன, அணி சேரும் எதிர்கட்சிகளிடம் சுமந்திரன் கேள்வி என்ற வாரான செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. தமிழ் மக்களின் பிரச்சினை நாட்டில் காணப்படும் ஏனைய பிரச்சனைகளிலிருந்து வேறுபட்டது என்ற வகையில் இதற்கான தீர்வு என்ன என்பதை சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் வெளிப்படையாக கூற வேண்டும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஊடக பேச்சாளரும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியிருப்பதாக அந்த விடயங்கள் அவருடைய ஒளிப்படுத்தின் கூடியவராக பிரசுரிக்கப்படுகிறது தினக்குரல் பத்திரிகையில். அதேபோல நல்லூர் பகுதியில் திருட்டு, நாவட்குழி திருடன் கைது,
அந்தபடிங்களும் அதேபடி கொழும்பில் 22 பார் யாழ்ப்பாட்டம் ஆசிரியர் சங்கம் அறிவிப்பு என்ற விடயங்களும் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என்று அமைச்சர் உதய கமன்பல தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் தினக்குரல் பத்திரிகை இடம்பெற்றக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகையுடைய முதலமைச்சர்களை நாங்கள் விரிவாக பார்க்கலாம். ஈழ நாட்டினுடைய முதலமைச்சர்களை நாங்கள் விரிவாக பார்க்கின்ற பொழுது தடுப்பூசி ஆலோசனை குழுவிலிருந்து 3 நிபுணர்கள் அதிரடியாக ராஜினாமா, ஆலோசனைகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு என்றவாறாக அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. அவை தொடர்பாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது சீனாவின் தடுப்பூசிக்கு அனுமதி வழங்கியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கோவிட் தடுப்பூசி ஆலோசனை குழுவில் இருந்து 3 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துள்ளார்கள். சீனாவின் சினோவக் தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு இலங்கையின் தேசிய மருந்துகள் ஒழுங்குபடுத்தல் அதிகார சபை அனுமதி வழங்கிய பின்னர் கோவிட் தடுப்பூசி தொடர்பான ஆலோசனை குழுவில் இருந்து குறிப்பிட்ட 3 நிபுணர்களும் ராஜினாமா செய்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக. ஏற்கனவே இலங்கையை பொறுத்தவரையிலே சினோபாம் என்ற சீனாவினுடைய தயாரிப்பான அந்த கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசி தற்பொழுது பொதுமக்களுக்கு ஏற்றப்பட்டுக் கொண்டு வருகிறது. அந்த நிலையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது சீனாவிலே தயாரிக்கப்பட்ட மற்றும் ஒரு தடுப்பூசியாக இருக்கக்கூடிய இந்த சினோபாக் என்கின்ற இந்த தடுப்பூசியையும் நாட்டுக்கு கொண்டு வந்து மக்களுக்கு செலுத்துவதற்கான அனுமதியினை அண்மையினை வழங்கியிருந்தார்கள். இந்த நிலையைத்தான் தற்பொழுது இந்த 3 அதாவது இந்த அனுமதி வழங்கப்பட்டதன் பின்னர் இந்த 3 மருத்துவ நிபுணர்களும் அந்த விடயங்களில் இருந்து விலகி இருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இது தொடர்பாக நாங்கள் ஏனைய விடயங்களை நாங்கள் இங்கே பார்ப்பதற்கு முன்னர் அந்த தொடர்ச்சியாக பார்க்கலாம். மருத்துவர் ரஜீவ டி சில்வா, காந்தி நாணயக்கார, பேராசிரியர் சன்ன ரணசிங்க ஆகியோரை கோவிட் தடுப்பூசி தொடர்பான ஆலோசனை குழுவில் இருந்து விலகியிருக்கிறார்கள். தடுப்பூசி ஆலோசனை குழுவில் ஆலோசனைகள் புறக்கணிக்கப்பட்டதன் காரணமாகவே தாங்கள் பதவியை ராஜினாமா செய்திருப்பதாகவும் அவர்கள் கடிதத்திலே தெரிவித்திருக்கிறார்கள். இலங்கையில் சீன தடுப்பூசியை பயன்படுத்துவதற்கு அனுமதிக்க வேண்டுமா என ஆராய்வதற்காக இடம்பெற்ற அவசர கூட்டத்தின் போது ஆலோசனை குழுவில் கடும் கருத்து வேறுபாடுகள் காணப்பட்டது என தகவல்கள் வெளியாகியுள்ளன. டெல்டா கொரோனா வைரசுக்கு எதிராக குறைந்த அளவு பயனளிக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும் கலந்து, அதாவது சினோபாக் என்பது டெல்டா வைரசுக்கு எதிராக குறைந்த அளவு பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது என்றும் ஆலோசனை குழுவினுடைய அனைத்து உறுப்பினர்களும் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள். ஆலோசனை குழுவின் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலானவர்கள் சீன தடுப்பூசியை இறக்குமதி செய்வதற்கு நிபந்தனையுடன் மட்டுப்படுத்தப்பட்ட அனுமதியை வழங்க வேண்டும் என்றும் தெரிவித்திருப்பதாகவும் இந்த நிலையில்தான் அந்த சினோவாக் தடுப்பூசி தொடர்பாக ஆலோசனை குழுவிலும் சில முரண்பாடுகள் ஏற்படுகிறது. இந்த பின்னணியில் தற்பொழுது 3 நிபுணர்களும் அந்த குழுவில் இருந்து ராஜினாமா செய்திருக்கிறார்கள் என்று இங்கே ஈழ நாடு அந்த விடயங்களை தந்திருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே விளம்பரப் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கலாம். டெல்டாவினால் அடுத்த சில நாட்களில் நாடு மோசமான அழிவை சந்திக்கும் பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் எச்சரிக்கின்றவாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. டெல்டா வகை திரிபு வைரஸ் அடுத்த சில நாட்களில் நாட்டில் ஆதிக்கம் செலுத்தும் மாறுபாடாக மாறும். இதனால் நாடு மிகவும் மோசமான அழிவை சந்திக்கும் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கத்தினுடைய தலைவர் உபுல் ரோஹன தெரிவித்திருக்கிறார். அவருடைய கருப்பு வெள்ளை படத்துடன் கூடியவாறாக அந்த விடயங்கள் இங்கே தந்திருக்கிறது. வலம்புரி பத்திரிகை தொடர்பாக நாங்கள் விரிவாக பார்க்கிற பொழுது அரசும் பொதுமக்களும் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொள்ள தவறினால் நாடு ஆபத்தான சூழ்நிலையை எதிர்கொள்ளும். உலகெங்கிலும் உள்ள போக்கை இதனை உதாரணமாக கண்டுகொள்ளலாம் என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். இலங்கை ஒரு சிறிய நாடு என புறக்கணிக்க முடியாது. டெல்டா திரிபு ஆதிக்கம் செலுத்தும் மாறுபாடாக மாறினால் முந்தைய கொத்தனைகளை விட இலங்கை மோசமான சூழ்நிலையை எதிர்கொள்ளும். இது போன்ற பேரழிவை தவிர்க்க அரசு மற்றும் பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். டெல்டா திரிபு ஆதிக்கம் செலுத்தும் மாறுபாடாக மாறினால் நோய் தொற்று விகிதம் கடுமையாக அதிகரிக்கும். அதே நேரத்தில் அதிகமான குழந்தைகளும் பாதிக்கப்படுவார்கள் என்று பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் இங்கே ஒரு எச்சரிக்கையினை விடுத்திருப்பதை நாங்கள் அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இணைய விடயங்களையும் இங்கே பார்க்க இணைய பத்திரிகைகளுடைய முதன்மை செய்திகளையும் இங்கே பார்க்கலாம். இந்த 2 விடயங்களும் அதாவது வெளிநாடு மற்றும் வளமுறை ஆகிய பத்திரிகையுடைய முதன்மை செய்திகள் இந்த தினம் இந்த தொற்று நிலைமை அதை தொற்றி கட்டுப்படுத்த தொடர்பான விடயங்களாக இருந்தன. தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை செய்திகளை பார்க்கிற பொழுது பிரிட்டனுக்கு எதிராக கையெழுத்திட்டது ஏன் வெளிவிவகார அமைச்சர் விளக்கம் என்றவாறாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. ஜெனீவாவில் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் 47வது அமர்வின் போது பிரிட்டனின் மனித உரிமைகள் நிலவரம் குறித்து கவலைகளை எழுப்பி சீனாவின் அனுசரணுடன் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் இலங்கை சமீபத்தில் கையெழுத்திட்டதன் பின்னணியில் உள்ள காரணத்தை விளக்கியிருக்கிறார் அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன. அதே சமயம் இலங்கை தொடர்பான முக்கிய குழுவின் உறுப்பினராக விளங்கும் பிரிட்டன் தீர்மானம் ஒன்றை சமர்ப்பித்திருந்ததாளா என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருப்பதை இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியது. அதாவது இலங்கை தொடர்பான முக்கிய குழுவின் உறுப்பினராக விளங்கும் பிரிட்டன் தீர்மானம் ஒன்றை சமர்ப்பித்திருந்தாலா இந்த நிதலை இலங்கை கைச்சாத்திட்டது என்ற கேள்விக்கும் அவர் பதிலளித்திருக்கிறார்.
அவர் அளித்த பதில் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். இதுபாக அவர் கருத்து தெரிவிக்கையில், அப்படி என்று நான் நினைக்கவில்லை. இலங்கை மிகவும் சுதந்திரமாக செயற்பட்டு வருகிறது. ஜெனிவா அமர்வுகளில் இலங்கையை ஆதரிக்காத சில நாடுகளின் மனுக்களுக்கு நாங்கள் ஆதரவு அளித்துள்ளோம். இலங்கை தொடர்ந்தும் அணிசேர நிலைப்பாட்டையே எடுத்துள்ளது. ஆனால் குழுவாக முக்கிய விடயங்களில் இலங்கை எப்போதும் பெரிய அணிகளாக பணியாற்றும் நாடுகளுடன் நிலைப்பாடை பின்பற்றி வருகிறது. ஜெனீவாவில் இந்த சந்திப்புக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு நான் பிரிட்டிஷ் பொதுநலவாய அமைச்சருடன் கலந்துரையாடினேன். எங்கள் நிலைப்பாடு தொடர்பாக விளக்கப்பட்டது. நாங்கள் மிகவும் சிறப்பான நிலவரவை கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக எங்களிடம் வேறுபாடுகள் உள்ளன, ஏனென்றால் அவை மற்றவர்களால் எம்மீது நிர்பந்திக்கப்பட்டவை. புலிகளை இலங்கையால் தோற்கடிக்க முடிந்தால் மிகவும் ஆபத்தான, அதாவது புலிகளை இலங்கையால் தோற்கடிக்க முடிந்தால் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத பிரிவு என்று அழைத்த பிறகும் கூட சில நாடுகள் அதனை தங்க வைக்கப்பட்டிருந்தாலும் அவர்கள் இதை எவ்வாறு செய்ய முடியும் என்று கேள்வி எழுப்ப எங்களுக்கு உரிமை உள்ளது. எவ்வாறாயினும் கடல் பேரழிவுகள் மற்றும் போதைப் பொருள் எதிர்ப்பு நடவடிக்கைகள், சட்டவிரோத நடவடிக்கைகளை கண்காணிக்கும் முயற்சிகளில் நாங்கள் பிரிட்டனுடன் இணைந்து பணியாற்றி வருகின்றோம். இலங்கைக்கு பிரிட்டனுடன் நல்ல உறவு உள்ளது, அதை நாங்கள் மிக உயர்ந்த மட்டத்தில் பேணுகின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஐநா மனித உரிமைகள் பேரவை, உயர்ஸ்தானிகர் அலுவலகம், நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு குரல் ஆகியவற்றின் முன்னேற்றம் உட்பட இலங்கையில் மனித உரிமைகளின் நிலைவரம் குறித்த அதன் கண்காணிப்பு மற்றும் அறிக்கையிடல் மேற்கொண்டு வருகின்றது. அத்துடன் இடம்பெறவிருக்கும் மனித உரிமைகள் பேரவையின் 48வது அமர்வில் வாய்மூல இற்றைப்படுத்தலை முன்வைக்க உள்ளது. இந்த வாய்மூல இற்றைப்படுத்தலில் அரசாங்கத்தின் எதிர்ப்பு என்னவெனவும், இது தொடர்பாக எத்தகைய நடவடிக்கைகள் எடுக்கப்பட உள்ளன எனவும் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன, இந்த விடயத்தில் ஜெனீவா இரண்டு பக்கங்களை கொண்டுள்ளது. ஒன்று அரசாங்கத்தின் அரசியல் ரீதியான கேள்வி, இரண்டாவதாக ஏற்கனவே ஒரு அறிக்கையை சமர்ப்பித்த நிலையில் அது தொடர்பான கள நிலவரம் பற்றிய பிரச்சனையாகும். செப்டம்பர் மாதத்தில் ஏனைய நாடுகள் எழுப்பப்பட்ட விடயங்கள் தொடர்பாக நாங்கள் என்ன செய்தோம் என்பது குறித்து மேலதிக அறிக்கைகளை நாங்கள் சமர்ப்பிக்க உள்ளோம். இலங்கை மக்கள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை தேர்ந்தெடுத்ததில் சில நாடுகள் மகிழ்ச்சி அடையவில்லை என்றால் அது மிகவும் வருத்தம் அளிக்கிறது. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் தேர்தலை கண்காணித்து அதை ஒரு சுந்தரமான நியாயமான தேர்தல் என்று அழைத்தனர். ஜனாதிபதி பதவியில் இருப்பதால், கட்சிக்கு பாராளுமன்றத்தில் பெரும்பான்மை இருப்பதால் பிரச்சனைகள் எழுப்பப்படுகின்றன. இவை அரசியல் விடயங்கள். புவிசார் அரசியல் ரீதியாக நாங்கள் ஒரு மூலோபாய இடத்தில் இருக்கின்றோம். ஆசியாவின் பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருகிறது. எல்லோரும் ஆசியாவின் ஒரு பகுதியை விரும்புகிறார்கள். புதிய பிரமாண்டங்களின் தோற்றத்துடன் ஆசியாவிலும் சில பொருளாதார மாற்றங்கள் உள்ள வெளிப்படையாக இந்த விடயங்கள் இலங்கை தொடர்பாக ஒரு முக்கியமான பிரச்சனையாக மாறும். நாங்கள் மிக பழமையான பாராளுமன்ற ஜனநாயகம். 90 ஆண்டுகள உலகளாவிய வாக்குரிமையை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். அரசாங்கங்கள் வந்து போயின, விடுதலை புலிகளின் பிரச்சனைகளுக்கு பின்னர் தற்போதைய பிரச்சனைகள் எழுப்பப்படுகின்றன. எங்களை நோக்கி விரல் நீட்டும் இந்த நாடுகளில் பெரும்பாலானவற்றில் புலம்பெயர்ந்தோர் பெரும் செல்வாக்கு செலுத்துகிறார்கள். அவர்கள் அந்த சமூகங்களுக்குள் நுழைந்து அரசியல்வாதிகளை வற்புறுத்துகிறார்கள். இலங்கை தொடர்ந்து குறிவைக்கப்படும் முக்கிய காரணங்களில் இதுவும் ஒன்றாகும். கொள்கைகளை பொறுத்தவரை நிர்வாகத்தின் நிதி தொடர்பான பிரச்சனைகள் இலங்கையில் உள்ளன. இலங்கை இலக்கு வைக்கப்பட இலங்கை இலக்கு வைக்க இது மற்றொரு காரணம். ஆனால் இது போன்ற விடயங்கள் இன்று எல்லா நாடுகளிலும் நடக்கின்றன என்றவாறாகவும் அந்த கருத்துக்களை இங்கே குறிப்பிட்டிருக்கின்றார் வெளிவிகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன. உதயன் பத்திரிகையினுடைய முதன்மைச்சை தொடர்பாக பார்க்கலாம். புலிகள் மீதான அச்சம் இன்னும் நீங்கவில்லை. பாதுகாப்பு அமைச்சர், அதாவது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்துக்களை நாங்கள் விரிவாக அந்த விடயங்களை பார்க்கலாம். இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளின் அச்சம் இன்னமும் நீங்கவில்லை என்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அட்மிரல் சரத் வீரசேகர தெரிவித்திருக்கிறார். அவருடைய ஒளிப்படத்துடன் கூடியவராக அந்த செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. இலங்கையில் தமிழீழ விடுதலை புலிகளை மீளுருவாக்கும் முயற்சியில் புலத்தில் உள்ள முன்னாள் புலி உறுப்பினர்கள் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கு இங்கிருக்கும் சிலர் துணை போகிறார்கள். குறிப்பாக வடக்கு கிழக்கு இளைஞர்கள் சிலர் நாட்டின் சட்டத்திட்டங்களை அறியாது தாம் நினைத்தபடி செயற்படுகின்றனர். அபாரணவர்களை பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் அடையாளம் கண்டு கைது செய்து வருகின்றனர். விடுதலை புலிகளை முழுருவாக்கும் முயற்சிகளுக்கு துணை போகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும். நாட்டில் இன்னொரு இரத்த ஆறு வேண்டாம். வடக்கு கிழக்கு இளைஞர்களை பொறுப்புணர்வுடன் செயற்படுங்கள். உங்கள் இளமை காலம் பொன்னானது, அதை சுதந்திரமாக கழியுங்கள். அதை விடுத்து பயங்கரவாத செயல்களுக்கு துணை போய் சிறைகளில் உங்கள் இளமை காலத்தை கழிக்க வேண்டாம் என்று ஒரு எச்சரிக்கையினையும் இங்கே சுட்டிக்காட்டியிருக்கிறார் அமைச்சர் சரத் வீரசேகர். அதாவது பயங்கரவாத பிரிவினர் செயற்பாடுகள், அதே போன்று விடுதலை புலிகளை முழுருவாக்கும் முயற்சிகளுக்கு துணை போகின்றவர்களுக்கு கடுமையான தண்டனை வழங்கப்படும் என்று அந்த கருத்துக்களை அவர் முன்வைத்திருப்பதை பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இவைதான் இன்றைய தினம். யாழ்ப்பாண குடாநாட்டு வெளியாகி எங்களுடைய கலையெழுத்து கிடைத்திருக்கின்ற பத்திரிகையினுடைய முதன்மைச்சர்களாக இருக்கின்றது நேர்களை. தொடர்ச்சியாக நாங்கள் பத்திரிகையினுடைய முதன்மை பக்கங்களில் இடம்பெற்றக்கூடிய முக்கியமான விடயங்கள் தொடர்பாக எங்களுடைய அவதானங்களை நாங்கள்
விரிவாக இங்கு நாங்கள் செலுத்துகிற பொழுது அதீன வீர நீர்மூழ்கியை தூத்துக்குடியில் நிலைநிறுத்தியது இந்திய கடற்படை. சீன கடற்படையின் பலம் இலங்கையில் அதிகரிப்பதற்கு பதில் நடவடிக்கை அமர்வாறாக அந்த விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். இந்திய கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் சிந்து துஷ்ட்ரா தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள INS கட்டபொம்மன் கடற்படைக்கான கப்பல் தளத்தில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளதாக இந்தியாவின் முன்னணி தொலைக்காட்சி சேவை ஒன்று நேற்று செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த விடயங்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. சமீப காலமாக வங்காள விரிகுடாவில் பங்களா விரிகுடா பெருங்கடலில் இலங்கை என்ற வாராக அந்த விடயங்களை நகரம் செல்கிறது. தொடர்பாக பார்க்கலாம். இலங்கையை ஒட்டி சீனா தனது கடற்படை பலத்தை அதிகரிப்பதற்கான முயற்சிகளில் இறங்கியுள்ளது. இலங்கையில் உள்ள துறைமுகங்களை சீன நிறுவனங்கள் குத்துகைக்கு எடுத்துள்ள நிலையிலேயே இந்தியா தன்னுடைய நீர்மூழ்கியை தூத்துக்குடிக்கு நகர்த்தியிருப்பதாக இந்த செய்தியில் தெரிவிக்கப்படுகிறது. இதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இந்தியாவின் நட்பு நாடாக இருந்த இலங்கை சீனாவுக்கு அதி முக்கியத்துவம் அளிக்கிறது. சீனாவும் இலங்கைக்கு பல்வேறு வளர்ச்சி பணிகளுக்காக கடன்களை வாரி வழங்குகிறது. இந்தியாவின் வடபகுதியான லடாக் பகுதியில் சீனா ஆக்கிரமிப்பில் ஈடுபட்டுள்ளதால் அங்கு ஏற்பட்ட பதற்றம் முழுமையாக நீங்கவில்லை. இருநாட்டு பிரதிநிதிகளிடையே பேச்சுவார்த்தை பலமுறை நடந்த போதிலும் அங்கு முழு அமைதி ஏற்படவில்லை. இந்த நிலைமை தென்பகுதியான தமிழக கடலோரம் இலங்கை பகுதியில் சீனா தனது கடற்படையை வலிமைப்படுத்தி வருகிறது. இது சீனா இந்திய போர் பதற்றத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது. தென் தமிழகத்தில் INS கட்டபொம்மன் தூத்துக்குடி அணுமின் நிலையம், கூழங்குளம் அணுமின் நிலையம், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையம், புதிதாக குலசேகரப்பட்டினத்தில் அமைய உள்ள ராக்கெட் ஏவுதளம் ஆகிய மிக முக்கிய நிறுவனங்கள் இங்குள்ளன. இதையொட்டி இந்தியா தரப்பிலும் ராணுவ விலைமையை அதிகரிக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்படி நாட்டின் அனைத்து எல்லைகளிலும் பீரங்கிகள், அதிநவீன போர் நிறுவன போர் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள், விமானம் தாங்கி கப்பல்கள் உள்ளிட்டவை தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இதனிடையே நாகப்பட்டினம் முதல் கன்னியாகுமரி வரையிலான கிழக்கு கடற்கரை சாலை ராணுவ தளவாடங்களை இதில் எளிதாக கொண்டு வரும் வகையில் அமைக்கப்பட்டு வருகிறது. பல இடங்களில் ஏற்கனவே இருக்கும் சாலையை அகலப்படுத்தாமல் புதிய சாலைகள் அமைக்கப்பட்டு வருகிறது. தேவை ஏற்பட்டால் போர் விமானங்கள் இந்த சாலைகளில் இறங்கும் வண்ணம் சாலைகள் அமைக்கப்படுகிறது. அதற்கான பணிகள் ஒருவர நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக இந்திய கடற்படைக்கு சொந்தமான அதிநவீன நீர்மூழ்கி கப்பல் சிந்து துஷ்ட்ரா தூத்துக்குடி துறைமுகத்தில் உள்ள INS கட்டபொம்மன் கடற்படைக்கான கப்பல் தளத்திலே நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. கப்பலில் ஏற்பட்டுள்ள தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யவும் பெட்ரோல் டீசல் மற்றும் அடிப்படை தேவையான தண்ணீர் நிரப்புவதற்காகவும் நீர்மூழ்கி கப்பல் தூத்துக்குடி கப்பல் தளத்தில் நிறுத்தப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் நடுக்கடலில் போர்த்துகைக்காகவும் இந்த நீர்மூழ்கி கப்பல் வந்திருக்கலாம் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றது. கப்பல் இன்னும் ஒரு வார காலம் தூத்துக்குடி துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படலாம் என்று கூறப்படுகிறது. தூத்துக்குடி துறைமுகத்தில் நீர்மூழ்கி கப்பல் நிலைநிறுத்தப்பட்டுள்ள தகவல் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எனினும் இந்திய கடற்படை சார்பில் இது தொடர்பாக அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் தெரிவிக்கப்படவில்லை எனவும் அந்த செய்திகளில் குறிப்பிடப்படுவதாக இந்திய ஊடகம் ஒன்று வெளியிட்ட அந்த செய்திகளின் அடிப்படையில் இந்த தகவல்களை தருகிறது வெளிநாடு பத்திரிகை. தொடர்ச்சியாக இணையம் தொடர்பாகவும் இங்கே பத்திரிகைகளை நாங்கள் இங்கே பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகைகளை நாங்கள் இணையம் தொடர்பாக பார்க்கிற பொழுது, தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு உங்களிடம் உள்ள தீர்வு என அணிசேரும் எதிர்கட்சிகளிடம் சுமந்திரன் கேள்வி என்ற வாராக அந்த விடங்கள் காணப்படுகிறது. அதற்கு முன்பாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது இந்த ஒன்றிணைந்த கட்சிகள் தொடர்பான செய்திகள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது, எதிரணியின் மெகா கூட்டணி எமக்கு சவாலாக அமையாது, ஜனாதிபதி தேர்தலின் போது பிளவு நிச்சயம் என்கிற அரசு என்ற பாரண செய்திகளும் இங்கே பத்திரிகைகளில் காணப்படுகிறது. அத்தோடு நாங்கள் இங்கே இந்த விடயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக பார்க்கின்ற பொழுது, அதாவது உதயகமன் பிளவுக்கு எதிரான நம்பிக்கையில் பிரிவின் தொடர்பான செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. இந்த நிலைக்கு நாங்கள் இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போன்று, எதிரணியின் மெகா கூட்டணி எமக்கு சவாலாக அமையாது, ஜனாதிபதி தேர்தலின் போது பிளவு நிச்சயம் என்கிறது அரசு என்ற மாறாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. எதிர்கட்சிகள் அந்த விடயம் உதயன் பத்திரிகைகளை பிரசுரிக்கப்படுகிறது. எதிர்கட்சிகள் இணைந்து எவ்வளவு பெரிய கூட்டணியை அமைத்தாலும் அது எமக்கு, அது எமது அரசுக்கு ஒருபோதும் சவாலாக அமையாது, எமது வெற்றி நிலை தொடரும் என்ற மாறாக அந்த விடயங்கள் இங்கே தொடர்ந்து செல்கிறது. அது தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது, அந்த தங்களுடைய வெற்றி நிலை தொடர்ந்து செல்லும் என்ற ஒன்றிணைத்து பொதுக்கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவரும் முன்னாள் சபாநாயகருமான கரு ஜெயசூரி இதற்கான ஏற்பாடுகளை செய்து வருகின்றார். இதன் ஆரம்ப கூட்டம் நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்றது. பிரதான எதிர்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு, ஐக்கிய தேசிய கட்சி, தமிழ் முற்போக்கு கூட்டணி, மௌபிம கட்சியின் 43 இயக்கம், மேலும் சில கட்சிகளின் தலைவர்களும் பிரதிநிதிகளும் இந்த சந்திப்பிலே கலந்து கொண்டனர். ஜனநாயகம் மற்றும் மனித உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அநீதிகளுக்கு எதிராக போராடுவதற்கும் ஒருங்கிணைவதற்கு கட்சிகள் இணக்கம் தெரிவித்துள்ளன. இதன் அடுத்த கூட்டமும் விரைவிலே இடம்பெற இருக்கிறது.
இந்த நிலையில் எதிர்க்கட்சிகளை இணைத்து உருவாக்கும் கூட்டணி அரசுக்கு சவாலாக அமையுமா என அமைச்சரிடம் அமைச்சர் மகிந்தானந்தரிடம் வினவிய போது எதிர்க்கட்சிகளை ஒன்றிணைப்பதற்கான முயற்சி எடுக்கப்பட்டாலும் ஜனாதிபதி தேர்தல் என்று வரும்போது நிச்சயம் பிளவு ஏற்படும். கரு தேசிகளை தனித்து போட்டிடுவார். சரத் பொன்சேகாவின் தனி வழி செல்வார். ஜயத் பிரமதாசரான விக்ரமசிங்கா ஆகியோர் தனித்து களமிறங்குவர். சந்திரிகா வேறு கோணத்தில் சிந்திப்பார். எதிரணிக்குள் தற்போது 5 ஜனாதிபதி வேட்பாளர்கள் உள்ளனர். அவர்கள் தனியே வந்தாலும் கூட்டணி அமைத்து வந்தாலும் அரசுக்கு சவாலே இல்லை. இத்தகைய கூட்டணி வந்தாலும் முன்னோக்கி செல்வோம் என்று அமைச்சர் மகிந்தானந்தாளத்துக்கு மிகை கூறப்பட்டிருக்கிறார். இந்த நிலைக்கு நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு உங்களிடம் உள்ள தீர்வு என அணிசேரிடம் எதிர்க்கட்சிகளிடம் சுமந்திரன் கேள்வி என்றவாறாக அந்த விடயங்கள் தினக்குரல் பத்திரிகையிலே பிரசுரிக்கப்படுகிறது. நான் தினக்குரல் பத்திரிகை என்ன செய்தாக நாங்கள் விரிவாக பார்க்கலாம். தமிழ் மக்களின் பிரச்சனை நாட்டில் காணப்படும் ஏனைய பிரச்சனைகள் இருந்து வேறுபட்டது என்ற வகையில் இதற்கான தீர்வு என்ன என்பதை சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் வெளிப்படையாக கூற வேண்டும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ் மாவட்ட எம்பியுமான எம் ஏ சுமந்திரன் வலியுறுத்தியிருப்பதாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. இதனை கூறாவிடின் எதிர்க்கட்சியின் சர்வகட்சி ஒன்றியத்தில் பங்கு கொள்வது பிரயோசனமில்லை என்றும் அவர் குறிப்பிட்டிருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதோடு அவர் வரும் கூட்டங்களில் தீர்வு கொடுத்த நிலைப்பாட்டை என்றவாறாக அந்த விடயங்கள் இரண்டாவது பக்கம் நோக்கி செல்கிறது. நாங்கள் விடையை விரிவாக பார்க்கலாம். தீர்வு குறித்த நிலைப்பாட்டை என்றவாறாக அந்த விடங்களில் இரண்டாவது பக்கம் நோக்கி சென்றது. தீர்வு குறித்த நிலைப்பாட்டை அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிறார். சமூக நீதிக்கான தேசிய இயக்கத்தின் தலைவர் கரு ஜெயசூர்யாவின் அழைப்பின் பேரில் எதிர்க்கட்சிகளின் சர்வகட்சி ஒன்றியத்துக்கான ஆரம்ப மாநாடு நேற்று முன்தினம் சனிக்கிழமை 3 மணிக்கு கொழும்பு 5 உள்ள ஜானகி கோட்டலில் நடைபெற்றது. அதில் கட்சி சார்பிலும் தமிழ் மக்கள் சார்பிலும் கருத்து வெளியிடுகையிலேயே இவ்வாறு தெரிவித்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் எம் சுமந்திரன். சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் கொழும்பு 7 உள்ள தேசிய புத்தக சாலையில் ஆரம்பித்த கூட்டம் அதன் பின்னர் இடம்பெற்ற கூட்டங்களில் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு காண்பதென இணக்கம் காணப்பட்டது. இவ்வாறான நிலையில் தேர்தல் வந்த போது இதனை தவிர்த்து இணக்கம் காணப்பட்ட மற்ற விடயங்கள் முன்னிறுத்தப்பட்டு தேர்தல் நடைபெற்றது. நிறைவேற்றதிகார முறைமை முற்றாக ஒழிக்கப்பட வேண்டும் என சொல்லப்பட்ட நிலையில் 19 திருத்தம் கொண்டுவரப்பட்டது. அன்று நிறைவேற்றதிகார முறைமை முற்றாக ஒழிக்கப்பட்டிருந்தால் இன்று சர்வாதிகார போக்கு ஏற்பட்டிருக்காது. இவ்வாறு இருக்க தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு தீர்வு என்ன என்பதை இன்று வரை சமூக நீதிக்கான தேசிய இயக்கம் வெளிப்படையாக சொல்லவில்லை. இது தொடர்பில் ஒரு நிலைப்பாடொன்றை எடுத்து சிங்கள மக்களுக்கு தெளிவுபடுத்தி அவர்களையும் அதில் பங்கு பெற்ற வைக்க வேண்டும். ஜனநாயகத்தை பாதுகாப்பது எமது கொள்கையாக அன்று முதல் இருந்து வருகிறது. 1970களில் அடக்குமுறையின் போதும் சிறிமாம்பு பண்டரநாயக்கவின் பிரஜா உரிமை படைக்கப்பட்ட போதும் நாங்கள் குரல் கொடுத்து செயற்பட்டோம். அதே போல 2018 ஜனநாயகத்துக்காக செயற்பட்டோம். நாங்கள் ஜனநாயகத்துக்காக எப்போதும் முன்னின்று இருக்கின்றோம். முன்னிற்போம். ஜனநாயகத்துக்கான போராட்ட செயற்பாடுகளை மேற்கொள்வோம். தற்போதைய சூழ்நிலையில் போராட்டங்களை செய்ய முடியாது என கூற முடியாது. கொத்துவில் முதல் பொலிகண்டி வரையான 720 கிலோமீட்டர் தூரம் 5 நாட்கள் நடைபெற்ற போராட்டத்தின் இறுதியில் 10,000 பேர் பங்கெடுத்தார்கள். எமது மக்கள் போராட்டங்களை செய்ய தயாராக உள்ளனர். இவ்வாறான நீண்ட ஜாத்திரை இலங்கையில் எப்போதும் நடைபெற்றதில்லை. கண்டி ஜாத்திரை 100 பேருடன் முடிந்தது. நாடு சுதந்திரம் அடைந்தது முதல் தமிழ் மக்களின் பிரச்சனை இருந்து வருகிறது. நாட்டில் உள்ள ஏனைய பிரச்சனைகள் இருந்து வேறுபட்டது. 3 தசாப்த யுத்தம் இடம்பெற்றது. இதில் லட்சக்கணக்கானோர் பலியாகினர். இதன் விளைவே பொருளாதார பிரச்சனைக்கு காரணமாகியது. இவ்வாறான நிலையில் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு என்ன தீர்வு என சொல்ல வேண்டும். இதனை கூறவில்லையாயின் இதில் பங்கு பெற்றுவதில் பிரயோசனம் இல்லை. வரும் கூட்டங்களில் தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு என்ன தீர்வு என தெரிவிக்க வேண்டும் என்றவாறாகவும் இந்த அணி சேருகின்ற எதிர்க்கட்சிகளுடைய விடயம் சம்பந்தமாக நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழ் தேசிய ஊடக பேச்சாளர் சுமந்திர நிலை கூடிய அந்த கேள்வியாக அந்த விடயங்களும் இன்று தினக்குரல் பத்திரிகையில் பிரசுரிக்கப்பட்டிருப்பதை நாங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. நேர்களே, தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். கொரோனா தொற்றில் இருந்து தொடர்பான விடயங்கள் தொடர்பாக உங்களுடைய அவதாரங்களை செலுத்தலாம். இங்கே ராஜாங்க அமைச்சர் சென் ஜெயசுமன் ஒரு விடயத்தை குறிப்பிடுகிறார். டெல்டா விடமிருந்து தப்ப முடியாது என்ற கருத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். அந்த விடயம் இன்று தினக்குரல் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியில் அவருடைய ஒளிப்படுத்தின் கூடியவாராக பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. புதிய வகை கொரோனா வைரஸ் தெரிவான டெல்டா இலங்கையில் வேகமாகவும் பரவலாகவும் பரவும் அபாயம் காணப்படுவதாக ஔடதங்கள் உற்பத்தி விநியோகம் மற்றும் கட்டுப்பாட்டு ராஜாங்க அமைச்சரான பேராசிரியர் சன்ன ஜெயசூமன தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் அமைந்திருக்கிறது. உலகம் முழுவதும் டெல்டா உள்ளிட்ட பல்வேறு தீர்வுகளுடன் கூடிய வைரஸ் பரவும் நிலை இதிலிருந்து தோன்றியிருப்பதாகவும் அந்த விடயங்களை அவர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிடுகின்ற ஏனைய கருத்துக்களை நாங்கள் விரிவாக இங்கே பார்க்கின்ற பொழுது இலங்கையில் மாத்திரம் அதனை தப்பித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்காது. அதாவது உலகளாவிய ரீதியில் பார்க்கின்ற பொழுது பல இடங்களிலும் இந்த திரிபடைந்த வைரசோட தொற்று பரவல் பரவி கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் இலங்கை அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியாது என்ற கருத்தினையும் முன்வைத்திருக்கிறார். நேற்று தினம் அனுராதபுரத்தில் நடந்த ஊடக சந்திப்பு ஒன்றில் தான் இந்த விடயங்கள் தொடர்பாக அவர் குறிப்பிடுகிறார். அவர் குறிப்பிட்டிருக்கக்கூடிய ஏனைய கருத்துக்களை பார்க்கலாம். உலகம் முழுவதும் டெல்டா அபாய தீர்வாக மாறியுள்ளது. இதிலிருந்து இலங்கை மாத்திரம் தப்பிக்க முடியும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. இது எதிர்காலத்தில் நாட்டுக்குள் வேகமாக பரவலாம்.
பரவக்கூடும் என்று எதிர்பார்க்கலாம். இதனால் தற்போது நாட்டுக்கு கிடைக்கப்பெற்றுள்ள சகல வகையான தடுப்பூசிகளிலும் டெல்டா தொற்றிலிருந்து பாதுகாப்பை பெற முடியும் என்றே விசேட மருத்துவ நிபுணர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதனால் தடுப்பூசி பெற்றுக் கொண்டவர்களுக்கு டெல்டா தொற்று ஏற்பட்டாலும் அவர்களுக்கு ஆபத்து குறைவாகவே இருக்கும். இதேவேளை தென்னாப்பிரிக்காவில் அடையாளம் காணப்பட்ட லாம்டா என்ற தெரிவும் தற்போது பல்வேறு நாடுகளிலே பரவி வருகிறது. அத்துடன் கலிபோர்னியாவில் அடையாளம் காணப்பட்ட எப்தலைன் என்கின்ற அந்த புதிய வகை திரிவும் பல நாடுகளிலே பரவி வருகிறது. இதனால் இது தொடர்பாக நாங்கள் அவதானம் செலுத்தியுள்ளோம். இந்த விடயம் தொடர்பில் சுகாதார அமைச்சர் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை முன்னெடுக்க எதிர்பார்த்துள்ளோம் என்றவராகவும் இங்கே ராஜங்க அமைச்சர் ஜென்ன ஜெயசுமன் குறிப்பிட்டிருப்பதை நாங்கள் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கின்றனர். அதேவேளை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் மற்றொரு விடயத்தையும் குறிப்பிடுகிறார். 12 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயம் இங்கே வலம்புரை பத்திரிகையில் காணப்படுகிறது. கருப்பு வெள்ளி ஒளிப்படமாக அவருடைய படம் இங்கே பிரசுரிக்கப்படுகிறது. 12 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி அரசு பரிசீலனை என்றவாறாக அந்த விடயங்கள் அமைகிறது. 12 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி செலுத்துவது குறித்து அரசு பரிசீலித்து வருகிறது. உற்பத்தி வழங்கல் மற்றும் ஒழுங்குமுறை ராஜங்க அமைச்சர் ஜென்ன ஜெயசுமன் இந்த விடயம் தொடர்பாக குறிப்பிடுகிறார். அவர் ஊடகங்களிடம் இந்த கருத்து தொடர்பாக மேலும் குறிப்பிடுவதாவது நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது நாட்டில் முறையே 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் மற்றும் 18 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு கோவிட் 19 தடுப்பூசி வழங்கப்படும். 12 வயதுக்கு மேற்பட்ட மாணவர்களுக்கு தடுப்பூசி செலுத்துவது குறித்து பரிசீலிக்கப்படுகிறது. தடுப்பூசி நிதியத்துக்கு நிதி அளிப்பதில் அரசுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கோவிட் 19 நோயினால் பாதிக்கப்படக்கூடிய நபர்கள் மற்றும் முன்னணி சுகாதார ஊழியர்களுக்கு சுகாதாரத்துறை முன்னுரிமை அளித்து வருகிறது. வளர்ந்த நாடுகளும் சுகாதார உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட இதே போன்ற நடைமுறையை தான் பின்பற்றுகின்றன. தடுப்பூசி மூலம் அரசு தனிப்பட்ட லாபத்தை எதிர்பார்க்கவில்லை என்ற கருத்தினையும் இங்கே குறிப்பிட்டிருக்கிறார் ராஜங்க அமைச்சர் சென்ன ஜெயசுமன். அந்த விடயங்களையும் இங்கே பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருந்தது. இணைய விடயங்களை பார்க்கிற பொழுது தொடர்ச்சியாக இங்கே பார்க்கின்ற பொழுது நாங்கள் கொரோனா 46 பேர் களி என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டது. நாட்டில் நேற்று முன்தினம் கொரோனா தொற்றால் மேலும் 46 பேர் உயிரிழந்திருப்பதாக அரசாங்க தகவல் திணைக்களம் நேற்று இந்த தகவலினை வெளியிட்டிருந்தது. அந்த வகையில் 30 வயதுக்குட்பட்டவர்களில் 8 ஆண்களும் 5 பெண்களும், 60 வயதுக்கு மேற்பட்டவர்களில் 22 ஆண்களும் 11 பெண்களுமாக 46 பேர் நேற்று முன்தினம் கொரோனா தொற்றால் உயிரிழந்திருப்பதாக அந்த அறிக்கையிடப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் நாட்டில் கொரோனா தொற்றினால் உயிரிழந்தவர்களுடைய மொத்த எண்ணிக்கை 3779 உயிரிழந்திருக்கிறது என்ற கருத்தினையும் இங்குள்ளடங்கியிருக்கிறார்கள் அரசாங்க தகவல் திணைக்களத்தினர். அது மாத்திரமில்லாமல் நேற்று தினம் 1402 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய தகவலையும் இங்கே தருகிறது விளம்பரப் பத்திரிகை. நாட்டில் மேலும் 1402 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அது தொடர்பாக நாங்கள் இங்கு விரிவாக பார்க்கின்ற பொழுது இவர்கள் அனைவரும் புதுவிட கோவிட் கொத்தனையுடன் தொடர்புடையவர்கள் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. அடிப்படையில் இந்த நாட்டுக்கு அதாவது நாட்டிலே மொத்தமாக 284,914 பேர் தொற்றாளர்களாக இதுவரை இனங்காணப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவலையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார் ராணுவ தளபதி. அது மாத்திரமில்லாமல் ஏனைய தொற்றுநிலை தொடர்பான விடயங்களை பார்க்கிற பொழுது வெளிநாட்டை பொறுத்தவரையில் வெளிநாட்டில் நடைபெற்றக்கூடிய செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். வெளிநாடு தருகிறது. வடக்கில் நேற்று மட்டும் 44 பேருக்கு கொரோனா என்ற வாரான விடயத்தை பார்க்கலாம். யாழ்ப்பாணத்தில் 26 பேர் உட்பட வடக்கு மாகாணத்தில் 44 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்படுகிறது. யாழ்ப்பாண போதுரா மருத்துவமனை ஆய்வுக் கூடத்தில் நேற்று தினம் 790 பேருடைய மாதிரிகள் PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பொழுது இதிலே யாழ்ப்பாணம் போதுரா மருத்துவமனையில் 12 பேருக்கும், பருத்தித்துறை ஆதார மருத்துவமனையில் 7 பேருக்கும், வேலனை பிரதேச மருத்துவமனையில் 4 பேருக்கும், தெளிப்பளை ஆதார மருத்துவமனையில் 2 பேருக்கும், பண்டத்தெரிப்பு பிரதேச மருத்துவமனையில் 1 பேருக்குமாக யாழ்ப்பாண மாவட்டத்திலே 26 பேருக்கு தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதேபோன்று வவுனியா சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 6 பேருக்கு தொற்று இனம் காணப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி மாவட்டத்தில் உருத்திரபுரம் பிரதேச வைத்தியசாலையில் 4 பேருக்கும், கிளிநொச்சி பொது மருத்துவமனையில் 1 பேருக்குமாக 5 பேருக்கு தொற்று இனம் காணப்பட்டிருக்கிறது. மன்னாரிலே மன்னார் பொது மருத்துவமனையில் 4 பேருக்கும், முல்லைத்தீவு பொது மருத்துவமனையில் 1 பேருக்கும் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தவிர புதுக்குடியிருப்பு வெள்ளாங்குளம் தனிமைப்படுத்தல் முகாம்களில் 2 பேருக்கும் தொற்று இனம் காணப்பட்டிருப்பதாகவும் அந்த விடயங்களும் இனம் காணப்படுகிறது. அடிப்படையில் தினங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது மொத்தமாக நேற்று தினம் வடக்கிலே 44 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கிறார்கள். மேலும் 56 லட்சம் தடுப்பூசிகளை சீனா வழங்குகிறது என்றபாரான செய்தி ஒன்றை கட்டமிடப்பட்ட செய்தியாக தருகிறது இங்கே இளநாடு. சீனாவிலிருந்து மேலும் 56 லட்சம் சினோபாம் தடுப்பூசிகள் எதிர்வரும் 2 தொடக்க 3 வாரங்களுக்குள் வழங்கப்பட இருப்பதாக கொழும்பில் உள்ள சீன தூதரகம் நேற்று தெரிவித்திருப்பதாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. கொழும்பில் உள்ள சீன தூதரகத்தினால் நேற்று மாலை வெளியிடப்பட்ட ட்விட்டர் பதிவிலேயே இந்த விடயங்கள் உள்ளகப்பட்டிருப்பதாகவும் இங்கே இளநாடு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த விடயங்களை தந்திருக்கின்றது. இணைய விடயம் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது இவை இடநாட்டினுடைய முதன்மை பகுதியில் இடம்பெற்ற செய்திகளாக காணப்படுகிறது.
தொடர்ச்சியாக நாங்கள் பார்க்கலாம். நம்பிக்கையில்லா பிரேரணை நாளை மாலை வாக்கெடுப்பு எதிர்த்து வாக்களிக்க முற்பு கட்சியும் முடிவென்றபாக அந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டது. கட்டமிடப்பட்டபடியாக அந்த விடயம் அமைந்திருக்கிறது. அதாவது எரிசக்தி அமைச்சர் உதயகமன் விழாவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சக்தியினாலே சமர்ப்பிக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணை இன்றைய தினம் விவாதத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நாளை மாலை அந்த அதாவது பிரேரணை மீதான வாக்கெடுப்பு இடம்பெற இருக்கிறது. இந்த நிலையிலே பிரேரணைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு ஆளுங்கட்சி தீர்மானித்திருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் பார்க்கலாம். வலசக்தி அமைச்சு பதவியை வகிக்கும் உதயகமின் உலக எதிராக முன்வைக்கப்பட்டுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் இன்று ஆரம்பமாக உள்ளது. நாடாளுமன்றம் இன்று முன்பகல் 10 மணிக்கு சபாநாயகர் மகேந்த ஜாப அபிவர்த்தன தலைமையில் கூட இருக்கிறது. இந்த நிலையில்தான் இன்றைய தினம் அவர் மீது சமர்ப்பிக்கக்கூடிய விவாதம் அதாவது நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் நடைபெறுகிறது. சபாநாயகர் அறிவிப்பு உட்பட பிரதான சபை நடவடிக்கைகள் நிறைவடைந்த பின்னர் நம்பிக்கையில்லா பிரேரணை மீதான விவாதம் ஆரம்பமாகும். 5 மணி அளவில் சபை ஒத்திவைக்கப்படும். அதன் பின்னர் நாளை 20ஆம் தேதி முற்பகல் விவாதம் ஆரம்பமாகி மாலை வரை நடைபெறும். நம்பிக்கையில்லா பிரேரணை மாலையில் வாக்கெடுப்புக்கு விடப்படும். இதன்போது நம்பிக்கையில்லா பிரேரணைக்கு எதிராக வாக்களிப்பதற்கு அரசு தலைமை கட்சியான பெரம்பலமும் சுதந்திர கட்சி உள்ளிட்ட தோழமை கட்சிகளும் தீர்மானம் எரிபொருட்களின் விலை அதிகரிக்கப்பட்டதை அடுத்து பலசக்தி அமைச்சருக்கு எதிராக பெரம்பலை கட்சி கருத்து வெளியிட்டது. அவர் பதவி துறக்க வேண்டும் என வலியுறுத்தியது. எனினும் நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்க்க முட்டுக்கட்சி முடிவெடுத்துள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏனைய சில எதிர்க்கட்சிகளும் எதிராக வாக்களிக்க இருக்கிறது. அந்த வகையிலே வலசக்தி அமைச்சருக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணை தோற்கடிப்பதற்கான பெரும்பான்மை தற்பொழுது அரசிடம் இருக்கிறது என்பதும் இங்கே குறிப்பிட வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது. இதேபோல மன்னாரில் இருந்து முதல் பெண் விமானி என்ற செய்தி ஒன்று இங்கே காணப்படுகிறது. மன்னார் மாவட்டத்தில் இருந்து முதலாவது பெண் விமானியாக முதற்கட்ட பயிற்சிகளை நிறைவு செய்துள்ளார். இமானுவேல் எவான்ஜலின் என்ற இளம் விமானி மன்னார் மாவட்டம் மாந்தை மேற்கு பிரதேச செயலக பிரிவில் வட்டக்கண்டல் காத்தான்குளம் கிராமத்தில் பிரான்சிஸ் இமானுவேல் தாசிலம்மா என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே தொடர்ச்சிகள் தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். தாசிலம்மா தம்பதியினருக்கு 1999 மகளாக பிறந்த இவர் பாடசாலை கல்வியை மன்னார் புனித சவேரியார் பெண்கள் கல்லூரியில் நிறைவு செய்திருக்கின்றார். சிறுவயது முதல் விமானியாக வர வேண்டும் என்ற இலக்கினை அடைவதற்காக செலவிடும் ஜனவரி மாதம் கொழும்பிலுள்ள ஆசியா விமான நிலையத்தில் இணைந்து முதற்கட்ட பயிற்சியை நிறைவு செய்துள்ளார். இன்னும் 2 வருடங்களில் அனைத்து பயிற்சிகளையும் நிறைவு செய்து விமானியாக வெளிவர உள்ளார் என்றவாறாகவும் அவருடைய முதற்கட்ட பயிற்சி நிறைவடைந்த நிலையில் அவரை பாராட்டி இந்த விடயங்களும் இங்கே பிரசுரிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிற நடவடிக்கைகளே அவருடைய கனவு மேம்பட வேண்டும் என்று நாங்களும் எங்கள் சார்பான வாழ்த்துக்களையும் நாங்களும் தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக நாங்கள் இங்கே விடயங்களை பார்க்கிற பொழுது வடக்கு மக்களின் பொறுப்பேற்ற செயலே கொரோனா கூட்டணிக்கு காரணம் ராணுவ தளபதி குற்றச்சாட்டு நிர்வாக அந்த விடயங்கள் காணப்படுகிறது. வடக்கில் ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் உருவாகியுள்ள கொரோனா கூட்டணிகளுக்கு மக்களின் பொறுப்பேற்ற செயல்களை காரணம் என்று குற்றச்சாட்டிருக்கிறார் ராணுவ தளபதி. அவர் தொடர்பான விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கின்ற பொழுது பருத்தித்துறை கூட்டணி தொடர்பில் அவர் கருத்து தெரிவிக்கின்ற பொழுது அந்த விடயங்கள் தொடர்பாக குறிப்பிடுகிறார். கொரோனா தொற்று பரவலால் நாட்டு மக்கள் அனைவரும் வீட்டிலிருந்து வெளியில் செல்லும்போது முகக்கவசங்களை கட்டாயம் அணிய வேண்டும். ஆனால் பல இடங்களில் முகக்கவசங்களை நாடிகளுக்கு கீழே விட்டுக்கொண்டு மக்கள் வெளியில் பயணிக்கின்றார்கள். இதில் ஜாழ் மாவட்ட மக்களும் விதிவிலக்கலர். கொரோனாவின் முதலாம் கட்ட அலைகளை கட்டுப்படுத்த வடக்கு மக்கள் குறிப்பாக ஜாழ் மக்கள் முழுமையான ஒத்துழைப்புகளை வழங்கினார்கள். ஆனால் 3ஆம் அலையின் போது ஜாழ் மக்களின் பொறுப்பேற்ற செயல்கள் அதிகரித்துள்ளன. இதனால் ஜாழ் மாவட்டத்தில் 3ஆம் அலையில் அதிக அளவு கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகிறார்கள். உயிரிழப்புகளும் அதிகரித்துள்ளன. பல இடங்களில் கொத்தனைகள் உருவாகி பல பிரதேசங்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளன. இதேவேளை தனிமைப்படுத்தப்பட்டுள்ள பிரதேசங்களில் உள்ள மக்கள் சிலர் ரகசியமாக வெளியேறி பிரதேசங்களுக்கு சென்று அதாவது வேறு பிரதேசங்களுக்கு சென்று அன்றாட தொழில்களில் ஈடுபடுகிறார்கள். ராணுவத்தினர் மற்றும் போலீசார் ஆகியோரின் புலனாய்வு தகவல்கள் மூலமாக சுகாதார பிரிவினரின் முறைப்பாடுகள் ஊடாகவும் இதனை நாம் அறிந்து கொண்டோம். எனவே ஜால் மக்கள் பொறுப்புடன் செயற்பட வேண்டும். கொரோனாவை கட்டுப்படுத்த முன்கள பணியாளர்களுக்கு பூரண ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும். வடக்கில் ஜாழ் மக்களுக்கு அதிக அளவு கொரோனா தடுப்பூசிகள் வழங்கியுள்ளோம். இங்கு அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்கள் அதிகம் என்றபடியா தடுப்பூசிகளின் எண்ணிக்கையை அதிகரித்தோம். எனினும் மேலதிகமாகவும் தடுப்பூசிகளை வழங்கப்படும் என்றவாறாகவும் இங்கே குறிப்பிடுகிறார் ராணுவ தளபதி. அந்த கருத்துக்களை முன்றைய தினம் உதயன் பத்திரிகையினுடைய முதன்மை பகுதியிலே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் இணைய விடங்களையும் பார்க்கிற பொழுது பயனாளிகளின் பணத்தில் அடிகள் நடுகை அரசியல்வாதியின் இடிபடிகளால் மக்களுக்கு பெரும் சிரமம் என்ற பாராட்டும் ஜாழ் மாவட்டத்திலே நிலம்பெறுகிறது. வீட்டுத்திட்ட குளறுபடிகள் சம்பந்தமாக தொடர்ச்சியாக சுட்டிக்காட்டி வருகிறது. நடைபடிகளை இந்த செய்தியும் காணப்படுகிறது. ஜாழ்ப்பாண மாவட்டத்தில் முன்னெடுக்கப்படும் வீட்டு திட்டத்துக்கு பயனாளிகள் தெரிவு இன்னமும் இறுதிப்படுத்தப்படாத நிலையில் பயனாளிகளின் பணத்தில் அடிக்கல் நடுகை நிகழ்வு இடம்பெறுவதாக இங்கு உதயன் பத்திரிகை சுட்டிக்காட்டுகிறது. அது தொடர்பாக நாங்கள் விரிவாக இங்கே பார்க்கலாம். அடிக்கல் நிகழ்வு முன்னெடுக்கப்படுகிறது. பயனாளிகளிடமே பணம் அறவிடும் நிலைமை காணப்படுகிறது. வீட்டு திட்டத்துக்கு தெரிவு செய்யப்பட்ட பயனாளிகளின் பட்டியல்
காட்சிப்படுத்தப்படுறது. இந்த பட்டியலில் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவர்கள் அனுமதித்த பட்டியல் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று மாவட்ட செயலாளர் மகேசன் தெரிவித்திருந்தார். இதனை வாய்ப்பாக பயன்படுத்தி ஒருங்கிணைப்பு குழு இணைத்தலைவர் அனுமதித்த பட்டியலில் உள்ள சிலரது வீடுகளுக்கு அரசியல்வாதிகள் ஒருவரின் நெடுபடிகள் அடிக்கல் நடக்க செய்து வருகின்றனர். பயனாளிகளிடம் அடிக்கல் நடக்க செய்து தாங்கள் வரும்போது மாலை போடுவது சிறுவர்களுக்கு அவர்களிடத்திலே அதாவது அவர்களிடத்திலேயே அவர்களது பணத்திலேயே ஏற்பாடு செய்யுமாறும் அரசியல்வாதிகள் நெடுபடிகள் பயணித்து வருகிறார்கள். ஏற்கனவே பொருண்மையம் நலிவடைந்த நிலையில் இருக்கும் தம்மை இவ்வாறு வருத்துவது தனையால் விழுந்தவனை மாடேறி மிதித்த கதைதான் என்று பயனாளிகள் கவலை வெளியிட்டிருப்பதாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. இந்த நிலையில் மற்றவர்களின் தொடர்பாக பார்க்கலாம். பிரதேச செயலகங்களுடைய இறுதிப்பட்டியல் பார்வைக்கின்றபாக அந்த விடயங்கள் சுட்டிக்காட்டப்படுகிறது. பிரதேச செயலகங்களினால் தயாரிக்கப்பட விடுதலை பயனாளிகளின் இறுதிப்பட்டியல் இன்று காட்சிப்படுத்தப்பட உள்ளது. இந்த பட்டியல் தொடர்பில் ஆட்சேபனைகள் இருந்தால் மாவட்ட செயலகத்திற்கு பொதுமக்கள் முறைப்பாடு செய்ய முடியும். விடுதலை பயனாளிகளின் பட்டியலை கடந்த 6ஆம் தேதியிலிருந்து பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்துமாறு மாவட்ட செயலாளர் அறிவுறுத்தியிருந்தார். அதற்கு அமைவாக பிரதேச செயலகங்களில் பட்டியல் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. அந்த பட்டியல் தொடர்பில் மக்கள் முறைப்பாடு செய்வதற்கும் வாய்ப்பு வழங்கப்பட்டிருந்தது. பிரதேச செயலகங்களுக்கு மக்கள் வழங்கிய முறைப்பாடுகளுக்கு அமைவாக பிரதேச செயலாளர்களால் இறுதிப்பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளது. அது இன்றைய தினம் பிரதேச செயலகங்களில் காட்சிப்படுத்தப்படும். அந்த பட்டியல் தொடர்பில் ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் மாவட்ட செயலகத்தில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திலே முறைப்பாடுகளை பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும் என்றவாறாக இந்த விடயங்களும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கலாம். நல்லூர் பகுதியில் திருட்டு சந்தேக நபர் ஒருவர் கைது என்றபடியும் இங்கே காணப்படுகிறது. நல்லூர் ஆலயத்திற்கு அண்மையில் கடந்த 4ஆம் தேதி 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகளை திருடி ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்று யாழ்ப்பாண மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். திருடப்பட்ட நகைகளில் பெரும்பாலானவை சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் போலீசார் குறிப்பிடுகிறார்கள். நல்லூர் ஆலயத்துக்கு அண்மையில் உள்ள என்றவாறாக அந்த விடயங்கள் இங்கே தொடர்ச்சியாக பார்க்கலாம். நல்லூர் ஆலயத்துக்கு அண்மையில் உள்ள ஆசிரியர் ஒருவரின் வீடுகளில் ஜூலை 4ஆம் தேதி நகைகள் திருடப்பட்டன. சம்பவம் தொடர்பில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு வழங்கப்பட்டது. அதன் அடிப்படையில் மாவட்ட கூட்டத்தடுப்பு போலீசார் முன்னெடுத்த விசாரணையில் நாவர்குடியைச் சேர்ந்த 32 வயதுடைய ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை கைது செய்யப்பட்டார். சந்தேக நபரிடமிருந்து 7 பவுன் தாலிக்கொடி, நெக்லஸ், 1 பவுன் அளவுடைய 3 சங்கிலிகள், 3 சோடி தோடுகள், 1 முக்குத்தி, 2 மோதிரங்கள், பெருமதி வாய்ந்த அலைவேசி ஒன்றும், 2 பவுன் நகைகளை விற்பனை செய்த சிட்டை என்பனவும் கைப்பற்றப்பட்டுள்ளன. சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் இன்று முற்படுத்தப்படுவார். யாழ்ப்பாணம் மாவட்ட மூத்த போலீஸ் அதிபர் பிரியந்தல் இயனகேயின் வழிகாட்டலில் பிராந்திய மூத்த போலீஸ் அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் பிரதான போலீஸ் பரிசோதகர்கள் நிகால் பெரேரா தலைமையிலான உப போலீஸ் பரிசோதகர்கள் பிரதீப் மற்றும் பஸ்நாயக்கம் மற்றும் போலீஸ் கான்ஸ்டபிள் அஜந்தன், ஜெயந்தன், சம்பத், பூர்ணச்சந்திரன், கமகே, தென்னோக்கோன் மற்றும் சந்திரரத்ன ஆகியோர் அடங்கிய குழுவினரை இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்திருந்தார்கள் என்றும் அந்த விடயங்கள் இங்கே குறிப்பிடப்படுகிறது. தொடர்ச்சியாக இணைய விடயங்களை நாங்கள் இங்கே பார்க்கிற பொழுது அரசியல் இருந்து சுதந்திர கட்சி வெளியேறுமா, ஜனாதிபதி சந்தித்த பின்பே தீர்மானம், ராஜாங்க அமைச்சர் தயாஸ்ரீ தெரிவிப்பாக அந்த விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணி தலைமையிலான கூட்டு அரசில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தொடர்ந்து நீடிப்பதா இல்லையா என்பது குறித்து தீர்மானம் எதிர்வரும் 21ஆம் தேதி தீர்மானிக்கப்படும் என்று ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பொதுச் செயலாளர் தயாஸ்ரீ ஜெயசேகர தெரிவித்திருக்கிறார். அவர் குறிப்பிடக்கூடிய ஏனைய விடயங்கள் தொடர்பாக நாங்கள் இங்கே பார்க்கலாம். எதிர்வரும் 21ஆம் தேதி ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சே மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பிரதிநிதிகள் சந்திக்க உள்ளார்கள். இந்த சந்திப்பின் பின்னரே அரசில் எமது வகிபாகம் தொடர்பில் தீர்மானிக்கப்படும் என்று அவர் குறிப்பிடுகிறார். அரசு தொடர்பில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியால் எடுக்கப்பட வேண்டிய தீர்மானங்கள் குறித்த 6 யோசனைகள் ஏற்கனவே சுதந்திர கட்சியின் மத்திய செயற்குழுவிடம் முன்மொழியப்பட்டுள்ளன. ஜனாதிபதியை நேரில் சந்தித்த பின்னர் இறுதி தீர்மானம் எடுக்கப்படும். ஆளுங்கட்சியிலிருந்து வெளியேறுவது, அரசுடன் இணைந்து ஒன்றாக பயணிப்பது, எதிர்வரும் தேர்தல்களை தடுத்து போட்டிடுவது உள்ளிட்ட சில முக்கிய யோசனைகள் முன்மொழியப்படுவதாகவும் இங்கே குறிப்பிடப்படுகிறது. இதன் அடிப்படையில் எதிர்வருகின்ற 21ஆம் தேதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஜனாதிபதியுடன் சந்திக்க இருப்பதாகவும், ஜனாதிபதியுடன் அவர்கள் சந்தித்த பின்னர் இந்த தொடர்பான இறுதி தீர்மானங்கள் எடுப்பார்கள் என்றும் இங்கே குறிப்பிடுகிறார் தயாஸ்ரீ ஜெயசேகர. கௌதாரிமுனை கடலில் மூழ்கி இளைஞன் மரணம், ஜாலி சுற்றுலா சென்றபோது துயரம் என்றவாறான விடயங்களும், விபத்து முடிவால் இளைஞன் உயிரிழப்பு, கூடத்தணையில் சமூகம் என்ற விடயங்களும் இங்கே பத்திரிகைகளை காணப்படுகிறது. ஜாலில் நேற்றும் கோவிட்டால் ஒருவர் பலி என்ற விடயம் இங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. அதேபோல சுற்றுலா பயணிகளை கவர புதிய திட்டம் போன்ற விடயங்களும் இங்கே குறிப்பிடப்படுகிறது. கொழும்பில் 22ஆம் தேதி பார் ஆர்ப்பாட்டம், ஆசிரியர் சங்கங்கள் அறிவிப்பு என்றவாறான செய்தி தொடர்பாக பார்க்கலாம். ஒன்லைன் மூலமான கற்பித்த நடவடிக்கைகள் இருந்து விலகி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் ஆசிரியர் சங்கங்கள் எதிர்வரும் 22ஆம் தேதி கொழும்பில் பார் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுப்பதற்கு தீர்மானித்திருப்பதாக அந்த விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. இதன்படி நாடு முழுவதிலும் உள்ள அதிபர்கள் ஆசிரியர்களை ஒருங்கிணைத்தவாறாக இந்த போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்றும் ஆசிரியர் சங்கத்தின் சார்பாக நேற்று தினம் அறிவிக்கப்பட்டிருந்தது.
இதேபடி ஆசிரியர்களால் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வரும் தொழிற்சங்க போராட்டம் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணுதல் மற்றும் கொத்தலாவல பல்கலைக்கழக பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட தமது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்கும் வரையில் தொடரும் என்றும் ஆசிரியர் சங்கங்கள் அறிவித்துள்ளன. ஆசிரியர்களின் சம்பள பிரச்சினைக்கு தீர்வு காணுதல் மற்றும் கொத்தலாவல பாதுகாப்பு பல்கலைக்கழக சட்டமூலத்தை ரத்து செய்தல் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே ஆசிரியர்கள் போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இதன்படி தீர்வு கிடைக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். அத்துடன் எதிர்வரும் 22ஆம் தேதி கொழும்பில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்றை நடத்த தீர்மானித்துள்ளோம். நாடு முழுவதும் உள்ள அதிபர் ஆசிரியர்களை கொழும்புக்கு அழைத்து வந்து இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்றும் இங்கே குறிப்பிடுகிறார் ஆசிரியர் சங்கத்தினுடைய சார்பாக இந்த விடயங்கள் குறிப்பிடப்படுகிறது. இவ்வாறாக முக்கிய விடயங்கள் தான் என்று பத்திரிகைகள் இடம்பெறுகிறது. பெரும்பாலான விடயங்கள் நேற்று தினங்களுடைய செய்தி நூலாக நீங்கள் பார்த்து அறிந்த விடயங்களாக இருக்கிறது. நேர்களே, நாங்கள் இன்றைய பத்திரிகை ஒரு பார் நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வருகின்ற நேரம் நெருங்கிற நேர்களை வளமை போன்று குறிப்பிடுகின்றோம். தற்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த பெருந்தொற்று நிலைமை காரணமாக வெளியில் நடமாடுகின்ற பொழுது முகக்கவசங்களை அணிந்து செல்லுங்கள். அத்தியாவசியமான தேவைகளுக்காக மாத்திரம் வெளியிலே சென்று நடமாடுங்கள். அதேவேளை இறுக்கமான வகையில் சமூக இடைவெளியை பின்பற்றிக் கொள்ளுங்கள். அத்தோடு கைகளை அடிக்கடி சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள் என்ற விடயங்களை நாங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டுக் கொண்டு, அதே போல சுகாதார அமைச்சரால் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய சுகாதார வழிகாட்டிகளையும் பின்பற்றிக் கொள்ளுங்கள் என்ற விடயத்தையும் வலியுறுத்திக் கொள்கின்ற பத்திரிகைகள் ஒரு பார்வை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம்.